ஆனால் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்பதை அந்த தரிசன மூலமாக ஆண்டவர் காண்பிக்கிறார். பலரும் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவ திருச்சபைகள் கூட தூங்கி வலிந்து வாக்குவாதங்களிலும் நாம் பெருசா என் சபை பெருசா உன் சபை பெருசா வாக்குவாதங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அநேகர் ஜெபம் 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 என்று கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகர் ஆடல் பாடல்களிலே மகிழ்ச்சிகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்ப தாங்கள் ரட்சிக்கப்பட்ட போது கொண்டு அவர்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் பாதாளத்திலே மாண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பாவத்திலே மாண்டுகிறார்கள். அவர்களை ரட்சிக்க அவர்களை காப்பாற்றத்தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழா நடத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கத்தான் இப்படி ஒரு ரட்சகர் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை காப்பாற்ற, உங்களை வழிநடத்த, உங்களை ரட்சிப்பு, அதாவது உங்களை மீட்க, உங்களை காப்பாற்ற இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை ஆவலோடு உங்களை அழைக்கிறார். நீங்க அவரிடத்திலே வரும்பொழுது நித்திய மரணத்திலிருந்து உங்களை அவர் பாதுகாப்பார். சாவு மிகப்பெரிய பொல்லாது. இன்று மறைத்தால் நம்முடைய ஆத்மா வெக்கே செலவிடப்படும். இந்த ராத்திரி என்னுடைய ஆத்மா மறைத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டால் எங்கே நாம் செலவழிக்க போகிறோம், என்னுடைய முடிவு என்ன, முடிவு இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். மத பிரச்சாரம் செய்வதற்கான இயேசு ஏன் இந்த பூமிக்கு வந்தார் என்பதை அந்த தரிசனத்தின் மூலமாய் காண்பிக்கப்படுகிறது. திருச்சபையார்களே, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அழுந்து போகிற ஆத்மாக்களுக்காக சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இந்த மக்களுக்காக, இலங்கை மக்களுக்காக, மத சார்பற்று, அதற்காக இயேசு வந்தார். ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 2 அதிகாரம் அவருடைய 38வது வசனத்திலே இப்படி இயேசு பிறந்த பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. லூக்கா 2வது அதிகாரம் அவருடைய 38வது வசனத்தை வாசிப்போமாக. யாராவது ஒருவர் வாசித்தால் நல்லது. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அதே சமயம் அந்த ஆலயத்தில் இருந்த இன்னொருவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த குழந்தையை குறித்து சொன்ன வார்த்தை பாருங்கள். சொல்லும்பொழுது ஆண்டவரே உமது வார்த்தை படிவதை அறியேன், இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன், புறஞ்சாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த குழந்தையை குறித்து, பிறந்த குழந்தையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை புறஞ்சாதிகளாகிய எங்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும், உங்களுடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும், தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உங்களுடைய ரட்சணியத்தை கண்கள் கண்டது என்றார். அந்த சிறு குழந்தையை தூக்கி கொண்டு அந்த வயதான அந்த தாத்தா, அந்த சிமியோன், அந்த மனுஷன் சொல்லுகிறார். எத்தனையோ குழந்தைகள் அந்த தேவாலயத்துக்கு வந்தன, எத்தனையோ குழந்தைகளுக்கு பெயர் வைக்க விருத்த சேதனம் பண்ண பொருத்தனை நிறைவேற்ற கொண்டு வந்தார்கள். ஆனால் யாருமே இந்த குழந்தையை அடையாளம் காணவில்லை. இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த பொழுது, வேதியா இருந்த பொழுது, 8வது நாள் குழந்தை கட்சி போயிருக்கும். பார்க்கறதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு பொழிவாக இருக்காது. பிறக்கும் பொழுது நல்ல பொழிவாக இருந்திருக்கலாம், சவியா இருக்கலாம், ஆனால் 8 நாள் கழிச்சு கொஞ்சம் வற்றி போயிருக்கும். நீங்க பார்க்கிறபடி அவரை சுத்தி ஒரு ஒளி வட்டங்கள் அந்த பிரகாசம் இருந்திருக்காது. படங்கள் இருக்கிறது கூட ஒருவருடைய கண்ணுக்குமே அவர் யாருன்னு தெரியவில்லை. ரெண்டு பேருடைய கண்களை திறந்தார்கள். ஒன்று அண்ணால், அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம் இந்த சிமியோன். இந்த சிமியோன் அவரை தூக்கி வைத்து சொன்ன 3 சொற்களை பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, அதாவது உம்முடைய ரட்சிப்பை என்னுடைய கண்கள் பார்த்தது. நீ வைத்திருக்கிற பாதுகாப்பை, ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல, தேவரீர் ஆயத்தம் பண்ண, கடவுள் ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பு. எந்த ஒரு மனுஷனும் மதமும் ஆயத்தப்படுத்திய ரட்சிப்பு அல்ல, இது கடவுள் ஆயத்தம் பண்ணினது. அது எப்பொழுது ஆயத்தப்படுத்தப்பட்டது, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணப்பட்ட ரட்சிப்பு, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட ரட்சிப்பு.
இயேசு கிறிஸ்து அவர் சகல மக்களுக்கான ஆயத்தமாக்கப்பட்டு இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட ஒரு இரட்சகர் ஆவார். எனவே அவரை ஏற்றுக்கொள்ளுகிற நாம், அவரை விசுவாசிக்கிற யாரும் அவர் ரட்சிப்பாயிருக்கிறபடியினால் காப்பாற்றப்படுவீர்கள், ரட்சிப்படுவீர்கள். இந்த கடலிலே பார்த்தீர்களா, நீந்தி காப்பாற்றப்பட்டு கரையேற்றப்படுகிறார்களே, அதே போல இந்த உலக கடலிலிருந்து மா பாதாளத்திலிருந்து உங்களை கர்த்தர் மரணத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உங்களை கரையேற்றுவார், ரட்சிப்பார். அதுதான் ரட்சிப்பு. அது மட்டுமல்ல, சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் தேவரீர் ஆயத்தப்படுத்துவது. இப்ப கடவுள் எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தினார், நேற்றா, இன்றா, 2000 வருஷத்துக்கு முன்பாகவா இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தினார்? இல்லவே இல்லை அன்பானவர்களே. உலக தோற்றத்துக்கு முதலே அவருடைய புறப்படுதல் அனாதியாக இருக்கிறது. வானம் பூமி படைப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவை கடவுள் ஆயத்தப்படுத்தினார். ஒரு நாள் வரும், ஒரு வருஷம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு இடம் இருக்கும், அப்பொழுது நான் உங்களை அங்கே அனுப்புவேன் என்றபடி சரியான நேரத்திலே சரியான வருஷத்திலே இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே இரட்சகர் பிறந்தார், உங்களுடைய இரட்சகர் பிறந்தார். எனவேதான் தேவ தூதர் மேய்ப்பனுக்கு தோன்றி சொன்ன காரியம், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக, எங்களுக்காக அல்ல, தேவ தூதர் சொன்னார்கள், உங்களுக்காக வெத்தனையிலே வெத்திரையிலே பிறந்திருக்கிறார். போய் பாருங்கள் பார்த்தீர்கள் அன்பாளர்களே. இன்றைக்கு அந்த அந்த சகோதரிய சாட்சியை கேளுங்க. நம்முடைய தேசத்திலிருந்து துரத்தப்பட்டு விடுபட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இப்படி வேண்டாம் என்று மனுஷன் ஒதுக்கப்பட்ட இதை யார் நேசிப்பார்கள்? இப்படிப்பட்ட மனுஷன் அவரை கூப்பிட்டு கேட்டுப்பார்கள், நேசிக்க யாருமே. ஆனா இனி எல்லாரும் நேசிப்பார்கள். அவருக்கு சுகம் வந்துட்டது, இனி அவருக்கு ஒரு பலம் கிடைச்சிட்டது, இனி அவரை மனுஷனாக்கி விட்டுட்டா, இனி எல்லாரும் அவரை நேசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே, இந்த உலகத்தால் தள்ளப்பட்டு இருக்கும் பொழுதே கடவுள் எங்களை நேசித்தார். அதனால இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ், கடவுள் அனுப்பி கொடுத்த அன்பு. கிறிஸ்துமஸ் என்றால், கிறிஸ்து என்றால் அன்பு, ரட்சிப்பு. அது தேவரை கடவுள் ஆயத்தப்படுத்தினது. அது எந்த மனிதருமே ஆயத்தப்படுத்துவதில்லை, கிறிஸ்துவ மதமும் ஆயத்தப்படுத்தவில்லை, திருச்சபைகளும் ஆயத்தப்படுத்தவில்லை. இது கடவுளாகவே ஆயத்தப்படுத்திய ஒரு ரட்சிப்பு என்றால், பாவ மன்னிப்புக்குரிய ஒரு காரியம் என்று சொன்னால், அது சகல மதத்தாருக்கும் ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதே. இதோடு நான் நிறைவு செய்வேன். எனக்கு வந்திருக்கிற நீங்க இந்த இரட்சகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும். அவரை தள்ளாதீங்க, பொறுப்பை வேணாம்னு சொல்லிடாதீங்க. வேண்டாம் என்று சொன்னால் எங்களை தண்ணீரிலிருந்து காப்பாற்ற வேண்டாம், நாங்கள் மூழ்கியே சாகுறோம் என்றுதான் நிறைய கடல் என்று சொன்னால் இந்த உலக பாவம் கெஞ்சி கட்டுரை வேணாம் சொல்லிடாதீங்க. கேளுங்க ஆண்டவரே, தட்டுங்க. நீர் தெய்வமா இரட்சகர் ஆண்டவரத்தை கேட்டு பாருங்க. உண்மை கேளுங்க, உண்மையோடு கேளுங்க. அவர்களுடைய வாருங்க, சபைக்கு வாருங்க. அந்த சபைக்கு வந்த உடனே பாருங்க, அவரை ஜெபித்தார்கள் சபையாராக. அந்த மகன் பையன் சோமான் கர்த்த சபையில் உள்ளாவர், அவருடைய திருச்சபை. வசனத்தை கேளுங்க, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறபடிதான் அந்த மகனுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். எல்லாராலும் தள்ளப்பட்டு எனவே இந்த நாள் நமக்கு மனம் திரும்புதல் நாளாகும். சகல மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கதாக, சகல கிறிஸ்தவ மக்களுக்கும் உடைய பொறுப்பை உணர்த்தக்கதாக வாழ்ந்து கொள்ளுங்கள். இதுதான் ஜீவன் திருச்சபையினுடைய தரிசனமும் கூட. அறிந்து கூற ஆத்மாக்களுக்காக நாம் பாடுபடுகிறோம், ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம், ஓடுகிறோம். அதுக்காகவே இந்த விழா ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பெருமையை காண்கள். எப்படியோ கிறிஸ்து அறிவிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள். பிதாவே, இந்த நாளிலும் சாட்சியூடாகவும் தரிசனத்தூடாகவும் இந்த வார்த்தையூடாகவும் இந்த பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிறீங்க. வந்த யாவரும் உண்மை பார்க்கட்டும். நீர்தான் எங்கள் மக்களுடைய, இலங்கை தேச மக்களுடைய இரட்சகர். நீங்கள் தான் ஆண்டவர். அது மட்டுமல்ல, உலக மக்களுக்கே இரட்சகர் நீங்கள். உலக தோற்றத்துக்கு முதலே நீங்கள் ஆயத்தமாக்கப்பட்டீர். சரியான வேளையிலே வந்து பூமியிலே பிறந்தீர். இந்த நாள் இரட்சணிய நாளாக யாவருக்கும் இருந்து அவர்கள் மீட்கப்பட, அவர்கள் ஆத்மா அகல பாதாளத்துக்கு விடப்படாதபடிக்கு யாவரையும் ஆட்கொள்ளுவீர்களா? ஆண்டவரை ஆட்கொண்டோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில். எப்படிதாவே ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.